பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னணி என்ன நிதிஷ்குமார்கள் வாய்ப்பு உருவாகுமோ என்ற சந்தேகம் கர்பூரி தாகூர் அவர்கள் பிற்படுத்த மக்கள் ஏழை மக்களுக்காக உரிமைக்காக குட கொடுத்தவர் தாகூர் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டாங்க ஆனால் பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கப்பட்டே இருந்த அவருக்கு உரிமை சன் கொடுக்கிற காரணமாக காரணமாக தான் அந்த கூட்டணி உடைவதற்கான காரணமாக இருக்கிறது அதில் பாஜக வந்து தன்னை தக்க வச்சு கொள்வதற்காக சீட்டுகளை பெறுவதற்காக லாபி பண்ணவும் இந்திய கூட்டணி உடைவதற்கான சூழ்நிலை இருப்பதனால வட யூர யூர வெளியே வந்து உடைஞ்சதற்காக சில சமரசம் செய்யப்பட்டு இணைவதற்கான வாய்ப்பு அமித்ஷா மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இங்கே மன கஷ்டம் தான் அங்கே தான் போயாகணும் பீகார் மாநில பாஜக மாநில தலைவர்களை வந்து வர சொல்லி அமித்ஷா வந்து அங்கே அழைப்பு விடுத்துருந்தாரு அங்க என்ன ரகசிய அவர் டிக்கெட் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு சாதகமான அமையன்றதுக்காக என்டிஏ கூட்டணி வலுவான வலுவாக கட்டமைச்சு உருவாயிடும் வலுவான கூட்டணி சொல்ல முடியும் அது அரசியல் சந்தர்ப்பம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது பாஜக தலைமை கூட்டணியில் வந்து சார் வாய்ப்புன்னு ஒரு வாய்ப்பு மம்சா நான் நிதிஷ்குமார் போன்ற வடமாநில தேர்தல் அரசியலை பற்றி புரிதல் இல்லாமல் அதில் ஒரு அமைச்சர் சொன்ன நகைச்சுவை தான் கிண்டலாம் நையாண்டியா இருக்கு பாரத பிரதமர் பத்தி உங்களுக்கே காத்திருக்குன்னு சொல்றது அது கேள்வி சித்திரமா இருக்கு இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் என்ன இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எல்லா வயசுக்கும் போச்சு இவர் மட்டும் சிங்கிளா வந்து அண்டர் அடிப்பார் போட்டுருக்கு ஜனவரி மாதம் முடிவு பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளே இந்த இதற்கான முடிவு கிடைத்துவிடும் சேனல் ஃபைவ் தமிழ் நாயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் சேர்மேன் திரு திருநாவுக்கரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழர்களுக்கு இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து ப பிளவுகள் ஏற்பட்டு வருகிறது இப்பொழுது நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னணி என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதாவது த தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உதய ஸ்டாலின் துணை பொறுப்பு முதலமைச்சர் ஒரு வான்னு இல்லையா அதுபோல் வந்து கட்சி இல்லாமல் வரமாட்டாங்க அதுபோல் அங்கே அரசியல் கட்சி விருப்பம் தான் இந்த செய்தி பரவப்பட்டிருக்கு ஆகவே இந்திய கூட்டணி நான் பல பல நிகழ்வுகளையும் நான் பதிவுகளையும் நான் இருக்கேன் இந்திய கூட்டணி ஜனவரி பிப்ரவரி பிடிக்குதா தாக்கு பிடிச்சிட்டா பெரிய விஷயம் தாக்கு கடினம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கிற போது நிதிஷ்குமார்கள் இந்திய கூட்டணி விழாவதற்கான வாய்ப்பு உருவாகுமோ என்ற சந்தேகம் விளப்படுகிறது என்ன அது சந்தேகத்தின் பின்ன என்ன இருக்கிறது கர்பூரி தாக்கூர் என்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க அந்த வழங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரி தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி தமிழகத்தில் வந்து பெரியாரை வைத்து ஃபாலோ பண்ணிட்டு மதிமுக திமுக அதிமுக இந்த காலம் வரை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ பெரியாரா சொல்லி ஏமாத்திட்ருக்காங்களோ அதுபோல சோசியலிஸ்ட் சார்புடைய அவராக இருக்கக்கூடிய நபராக இருப்பதனால கற்பூரி தாகூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுடைய பிற்படுத்த மக்கள் ஏழை மக்களுக்காக உரிமைக்காக குழு கொடுத்தவர் அவர் காலத்தில் கல்வியல் அமைச்சராக இருந்தவர் அது மட்டும் இல்லாது பெண்ணுரிமைக்காக பாடுபட்டவர் அப்படியேப்பட்ட சிறப்பிக்க கற்பூரி தாகூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தராக இருக்க இருக்கிற எப்படி எம்ஜிஆர் பெரியார் அண்ணா சொன்னப்போ தமிழ் சொல்ல அது போல அப்படி இருக்கிற காரணத்தால் அவருடைய ஃபாலோவேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குமார் ஆகட்டும் மற்ற அங்கே இருக்கிற மாநிலத்தில் அத்தனை தலைவரும் அவரை பின்பற்றிய தலைவராக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சம்ன்ற போது அவருக்கு பாரத்னா விருது கொடுக்கின்ற போது அன்றைக்கு பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்த போது நிதிஷ்குமார் அவர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தார் மறைந்த ப தாகூர் அவர்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டாங்க பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட காவல் கட்சி புறக்கணிக்கப்பட்டே இருந்தவுடைய அவருக்கு உரிமை கொடுக்கல ஏன்னா அவர் சாதாரண சாமானியர்களுக்காக உரிமைக்காக பாடுபட்டார் பெண்ணிய உரிமைக்காக பாடுபட்டவர் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபர் அந்த நாட்டினுடைய தன்னுடைய பொருளாதார நிலமையை மீட்டெடுத்தக்கூடிய நபராக இருந்தனால அப்படிப்பட்ட நபருக்கு கொடுங்க என்று பல ஆண்டுகளாக குரல் எழுங்க அதுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் அவருடைய அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் இன்னைக்கு என்ன பண்ணாங்க பாரதிய அழகாக நிறுத்தி இன்றைக்கு வந்து வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க இது அந்த மக்கள் முதல் வரவேற்பு இருக்குது அதன் காரணமாக தான் நிதிஷ்குமார் வரவேற்பு வரவேற்பு அளித்திருச்சிருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் கையில் தமிழகம் சிக்கி கொண்டிருக்கிற அதுபோல் வந்து அங்கே லாலு பிரசாருடைய சன் செய்கிற அட்டுழியங்கள் எப்படி உதயநிதி சன் செய்கிற அட்டுணி இருக்கோ எப்படி தெலுங்கா தெலுங்கு தேசத்தில் வந்து சந்திரபாபுடைய சன் செய்கிற அட்டுணி இருக்கோ அதுபோல் அன்றைக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெகாரில் வந்து தேஜஸ்வி தேஜஸ்வி அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் பெயர் லீலைகள் வந்து கடுமையான இதா இருக்கு குடும்ப அரசியல் ஆதிக்கும் மறுபடியும் வந்து சிக்கலுக்கு ஏற்பட்டு இருக்கு இடியாபட்சிகள் ஏற்பட்டதுனால அந்த கூட்டத்தில் விலகிக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் வந்து இவர் கசியப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இந்திய நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோடு எதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் தான் வந்து பாஜக எதிர்ப்பான ஒரு கூட்டணி கட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் இல்லத்தை செஞ்சு அதற்கும் போது அசுரம் போட்டவர் அதுக்கடுத்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் உள்ள கலைஞருடைய திறப்புலா கூட இவங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி பல்வேறு விதமான பிரச்சனை வருப்பதனால தனக்கேன் கெட்டப்பெறுவதற்காக அவர் வராமல் ஊழல் பெருவிக்க லலுபுடைய சன்னை அனுப்பி வச்சாங்க ஏன்னா அந்த சன்கள்லாம் கொடுக்குற கூட்டணியில் வந்து நம்ம நமக்கு கட்டமைப்புக்காக அந்த சன்னை அனுப்பி வச்சு அந்த நிகழ்ச்சி காலத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரத விருது அறிவிப்பதனால அந்த கிரெடிட் வந்து பாஜக போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால நம்ம வந்து தவறு விட்டுருவோமா இந்த குடும்ப ஆட்சி சூழ்நிலை இருப்பதனால அதை தான் வெளியே வருவதற்கான கா காரணமா இருக்குது தேஜஸ்வி யாதவ் அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திருந்து விடுபடறக்காக கூட கருத்து முரண்பாடாக இருக்கிற கூட வெளிவரலாம்ன்ற சூழ்நிலை இருக்குது ஆகவே இந்திய கூட்டணி எந்த அளவிற்கு தாங்கு பிடிக்க தாக்கு பிடிக்கிறதோ இந்திய லெவலில் இருக்க அத்தனை பேரும் ஒரு ஆளுமிக்க ஒரு தலைவர் கலைஞரை போன்ற ஐக்கிய கச்சோலை போன்ற ஆற்றில் கூட ஆகும் வழிபடுத்தக்கூடிய நபர்கள் கிடையாது இளம் தலைவர்கள் அதாவது சன்கள் எல்லாம் கொடுக்குற கூட்டணியாக இருப்பதனால அது உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே லெட்டி அதாவது அறிவுசார் அரசியல் தலைவர் அல்ல எப்படி அகிலே சேதவ் லீடர் சன் முலாம்சருடைய சன்னு எப்படி உதய ஸ்டாலினுடைய சன்னு அதாவது சன்னு பேசுகிறார் சமநாதன் பேசுதான் இன்னைக்கு மூணு மாற்றம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அதுபோல் தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து அந்த சன் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இப்படிலாம் வந்து இதனால தான் இன்னைக்கு வந்து முன்மை வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து உடனே சொல்லுற பாபர் மஸ்தி தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நீதிமன்றத்தை எடுத்துக்கணும் நீதிபதி எடுத்துக்கணும் அவர் எதிர்க்க இருக்கான்னு தெரியாமல் எதிர்க்கிறாரு அரசியல் ஆபத்திற்காக அதுபோல் அங்கே இருக்கிற போது அங்கே இருக்கிற லல்பஸர் சன் செய்கிற அட்டுழியங்கள் காரணமாக தான் அந்த கூட்டணி உடைவதற்கான காரணமாக இருக்கிறது ஆகவே இந்திய கூட்டணி இனிவர்களால் தொடருமா தொடர்வது கேள்விக்குறியான விஷயம் இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னன்னாக்கா பாஜகவில் வந்து ஏற்கனவே லோக் ஜனசக்தியுடைய அவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சன் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு சன் இருக்கார் சிராக் பாஸ்வான் அவர் வந்து அங்கே அவர் கூட்டணியில் இருக்கார் அவரை சமாதானப்படுத்தினாதான் என் வந்து இவங்களை நிதிஷ்குமார் உள்ள சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கேன் எப்படி பாஜக பொறுத்தவரை ஒரு மர்மமான அரசியல் களம் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா இப்ப லல்லு சாருடைய கட்சிக்கும் நிதிஷ்குமார்க்கும் சம்மத மேல எதிரி கீறி நாகம்பால இன்னைக்கு ஒன்றும் சார் இல்லையா அது போல வந்து பார்த்தீங்கன்னா சமரசம் செய்ய ஏன்னா பீகார் வந்து நிதிஷ்குமாரோடைய தைவத்தையாக தொடர்ந்து முதலமைச்சரக்கூடிய நபர் செல்வாக்கு உள்ளவர் அதில் பாஜக வந்து தன்னை தக்க வச்சுக் கொள்வதற்காக சீட்டுகளை பெறுவதற்காக லாபி பண்ணும் இந்திய கூட்டணி உடைய சூழ்நிலை இருப்பதனால வடையுறக்கு இவர் வெளியே வந்தால் உடஞ்சிருக்காங்க சில சமரசனை செய்யப்பட்டு இணைவதற்கான வாய்ப்பு அமித்ஷா மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமித்ஷா மூலியமாக அந்த கட்சி அவர் பேசிட்டு இருக்கிறதா தகவல் வாய்ப்புகள் வர வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா இங்கே இங்கே மன கஷ்டம்னா அங்கே போய் ஆகணும் இப்போ திமுகன்னா அதிமுக கூட்டணி இருந்துச்சு இல்லையா இப்போ மாறி தான் பாஜக கூட்டணி உருவாயிருக்கு அது தமிழகத்தில் அது போல் வந்து அங்கே வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சார் இப்போ தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் நேற்று முன்தினம் வந்து மம்தா பானர்ஜி நேற்றைக்கு ஆம் இன்றைக்கு வந்து நிதிஷ்குமார் இப்படி வந்து முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாமே பிரிந்து கொண்டிருக்கிறது ஆக இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் என்ன திரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது ஏன்னு சொன்னால் நாற்பது தொகை அமைச்சர் 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 அவர்கள் மாநாட்டில் சொல்லியிருக்கார் நீங்க வருங்களை பிரதமர் பதவி தவற விருது சொல்லிட்டாங்க அதனால் வந்து விஷ்ணவை பாக்கறேன்னா ஒரு வேளா கூட பாரத பிரதமரா அவருக்கு வாய்ப்புன்னு கூட இருக்கும் ஏன்னா எல்லாரும் போயிட்டு போகிறோம் மம்தா போய்விட்டார் நிதிஷ்குமார் போய்விட்டார் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு தமிழக அரசியல் சொல்லுவாங்க ராசிலா தலைவர் சொல்லுவ ஒரு வேலை அது அப்படி என்னவோ தெரியல எனக்கு மேபி என்னவோ தெரியல

ஃபர்ஸ்ட் மம்தா விழுந்து போச்சு அப்படி பா பஞ்சாப்ல விழுந்து போச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்ப வந்து பீகார்ல வந்து அடுத்த விக்கெட் விழுந்து இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எல்லா விக்கெட்டும் போச்சு இவர் மட்டும் சிங்கிளாக வந்து அண்டர் அடிப்பார் போல் தெருது அதான் பாரத பொருள் பதிவு தக்க வச்சுங்கன்னு சொல்லியிருப்பார் பார் நினைக்கிறேன் இப்போ இந்த கூட்டணியில் எவ்வளவு பிரச்சனைகள் இங்கே ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி வந்து ஜோடோ யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் இந்த அசாம்ல இருந்து தொடங்கி இப்ப நேற்றுக்கு அந்த அண்டை மாநிலமான இது கூட வந்திருக்காருங்க இப்போ இந்த இப்போ வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் கூட்டணி பங்கீடு இந்த இடப்பங்கீடு இதெல்லாமே பேசி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு அதில் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்களை கடும் அதிருப்தியில் இருக்காங்களே இல்லை அதிருப்தியெலாம் கிடையாது அது வேஸ்ட் டேட்டு போட்டாங்க வேஸ்ட் போட்டாங்க அதுக்காக போயிருக்காங்க அவர் பாவம் போராடுகிறார் போராளியாக போராடி கொண்டு இருக்கிறார் போராடிட்டு இருப்போம் இந்தியா கூட்டணியுடைய உடைப்பு தமிழக அளவில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழர்கள் பாதிப்பு இருப்பது வடநாட்டில் பாதிப்பு இருப்பதும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய கூட்டணி திரு ஸ்டாலினுடைய தலைமையிலிருக்கான கூட்டணி இங்கே என்ன பாதிப்பு ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஏன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு ஜால்ரா திருமாவளனும் ஒரு ஜால்ரா இருக்கிறதெல்லாம் ஜால்ராக்கள் எஜமா வெள்ளப்புறா பறக்கிறது ஆம் பறக்குறதுன்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் எடுத்துக்காட்டு தமிழகத்தில் ஒரு சாப கேடு போன முறை வந்து காவேரியுடைய பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் இப்போ கவர்னர் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்ட ஒரு அல்ல கைகளாக இருக்குது அப்புறம் போது இது வந்து அல்ல கூட்டணி அப்புறம் போது இந்திய கூட்டணி எங்கே வந்து சில் செய்யூடி அப்படியே வருவான கூட்டணி அமையும் பிரதமர் பதவிக்கு தயாரான பத கூட்டணி ஆனால் வடநாட்டு வட மாவட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு தாக்குப்பிடிச்சு இவங்க வந்து இந்திய கூட்டணி வருன்றது கேள்விக்குறி ஆகவே இந்திய கூட்டணி இருக்கிற நபர்கள் மறுபடியும் மறுபடியும் உடம்பிருக்கிற வாய்ப்பு சூழ்நிலை இன்னும் பிப்ரவரி மாதம் இந்த மா ஜனவரி மாதம் எல்லாம் தெரிஞ்சிடும் மார்ச் ஒன்றாந்த ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து தேதி அறிவிக்கப்படுறாங்க ஏப்ரல் மாதம் தேர்தல் ஆகவே இந்த ஜனவரி மாதம் முடிவு பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளேயே இந்த இதற்கான முடிவு கிடைத்துவிடும் தொடர் இந்த கூட்டணியில் ஏற்படும் பிளவு முகசாலினின் மனநிலை என்னவாக இருக்கும் அவர் வெளிநாட்டுக்கு போய் பட கணக்குழு பக்கத்து சூழ்நிலை இருக்கும் புரிதுங்களா ராமாண்டனா லஷ்மாண்டண்ணே போயிட்டு வந்து பார்த்துக்குவாரு பாரத பிரதமர் ஆவார் பாரத பிரதமர் ஆகுவதற்கு மோடிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறீர்கள் அது வந்து உறுதிப்படுத்த விதமான மாற்றம் கிடையாது நகைச்சுவைக்காக கிடைச்சதுக்காக நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியிலே பாரத கட்சி தான் ஆட்சிக்கு உட்காரும் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது சீட்டில் முந்நூற்றி ஐம்பது சீட்டு நே கடுமையான இந்த மாதிரி கொலைப்படுத்திட்டு ஆச்சுன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் குறையும் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் ஏறும் அது வந்து இந்த இந்த முடிவுகள் வர தான் அந்த சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகதான் குறது என்றது தெரிய வரும் பீகார் பொறுத்தவரையிலும் முன்பு வந்து அந்த கூட்டணி பிளவுக்கு வந்து லாலு பிரசாத் யாதவ் தான் காரணமாக இருந்தது அதே சமயம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சு தான் இவங்க ஐக்கிய தளம் நிதிஷ்குமார் போட்டிட்டு வெற்றி பெற்றார் வந்து கூட்டணி ஏற்பட்டு ஆட்சி அமைச்சாங்க சரி உங்களுக்கு பணம் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்துக்கு தேர்தலில் வந்து திமுக கூட்டணி இருந்துச்சு நடந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி இருந்துச்சா அப்படி ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் இன்னைக்கு அன்னைக்கு அவங்கள பிடிச்சி இன்னைக்கு அவங்கள பிடிக்கல நாளைக்கு அவங்கள அவங்களை அப்புறம் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவளுக்கு பாஜக கருணை ஏற்பட்டு இருக்கிறது அதை தினம் வந்து பாஜக அதாவது பீகார் மாநிலம் பாஜக த மாநில தலைவர்களை வந்து வர சொல்லி அமித்ஷா வந்து அங்கே அழைப்பு விடுத்திருந்தார் அங்கே என்ன ரகசியம் இது பேச்சு என்ன என்ன நடந்தது அவங்களுக்கு தகவல் என்ன ரகசியம் இருக்குங்க அது பங்காளி பங்காளி போல ஏற்கனவே இருந்த கூட்டணியினர் வந்து விலகி போயிட்டாங்க அதில் பேசி சந்தர்ப்பம் அதாவது இன்றைக்கு இருக்க சூழ்நிலை சந்தர்ப்ப அரசியல் தான் அப்புறம் நாளைக்கு இந்த கூட்டணியில் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் நிதிஷ்குமார் முதலமைச்சர் கூடிய நல்ல ஒரு நீண்ட நாள் முதலமைச்சர் கூடிய நபர் அவர் டிக்கெட் தூக்கிட்டா நமக்கு ஒரு சாதகமான அமையன்றதுக்காக என்டி கூட்டணி வலுவான வலுவாக கட்டமைச்சு உருவாயிடும் வலுவான கூட்டணி சொல்ல முடியும் அது அரசியல் சந்தர்ப்பம் தானே அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பாஜக தலைமையில் கூட்டணியில வந்து சேர்வதற்கான வாய்ப்பு சொன்னு வருவாங்க ஏன்னா அதிகாரம் எப்படி எந்த நொடியிலும் மாற்றங்கள் வருது இவன மாதிரி ஆட்கள் நினைச்சு தமிழகம் சொல்றாரு அதான் இந்த மாதிரி ஆட்களை மம்தா போன்ற நிதிஷ்குமார் போன்ற வடமாநில தேர்தல் அரசியலை பற்றி புரிதல் இல்லாமல் ஒரு அமைச்சர் சொன்ன நகைச்சுவை நகைச்சுவைதான் கிண்டல நயாண்டியா இருக்கு பிரதமர் பதிவு உங்களுக்கே காத்திருக்கு சொல்றது அது கேலிச்சித்திரமா இருக்கு அதாவது ஒரு படம் சொன்ன மாதிரி வருங்கால பாரத பிரதமரே வருங்கால ஜனாபதி வாழ்க அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க பிரிட்டன் ஜனாபதி லண்டன் ஜனாபதி அதாவது கேலிச்சித்திரமா இருக்கு ஒரு பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பானது தமிழகத்திலுடைய முதலமைச்சர் இருக்கிற தவறிட்டு இருக்க முதலமைச்சர் மக்களுக்கான ஆட்சியில் செயல்படாத முதலமைச்சர் தனக்கான ஆட்சி தன் ஆட்சி செய்து போது இதுவே மக்கள் மத்தியிலிருந்து வெறுப்பு இருக்குது புரிதல் இல்லாமல் இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து இந்த வெக்கக்கீட எளிதான விஷயம் தமிழ்நாட்டு அரசியல் இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு இவங்க வந்து எப்படி இந்திய கூட்டணி வந்து ஜெயிக்கிறது இதுவே ஒரு கே கர்பூரி தாகூர் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்ததுமே வந்து அவரை வாழ்த்தி அவருக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் அதை வந்து மத்திய அரசு முன்னெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் வந்து மோடி அவர்களை பாராட்டியிருக்காரு அதாவது கற்பூரி தாக்கூர் தான் வந்து அந்த நாட்டினுடைய ஹீரோ அதாவது மக்கள் நாயகன் என்று அந்த மக்களால் அழைக்கப்படும் மட்டும் இல்லாமல் பெண்கள் எதிர்க்கப்பட்ட அதாவது அதிகமாக வந்து எம்ஜிஆர் வந்துச்சு அதுக்கடுத்து பெண்கள்கிட்ட யாரும் வரல அப்படின்ற போது அந்த கிரேஸை பெற்றவர் தக்குரி தாகூர் அப்படின்ற போது அந்த மாதிரி தலைவருக்கு வந்து பேர் கொடுக்குற போது எங்கடா இவங்க நம்ம பாஜக பலன் பெற்று விடுமோன்ற ரோகத்திற்காக தான் அவர் வந்து அந்த பல்ட்டி அடிச்சுட்டு பாஜக வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு மேபி கூட்டணி கூட சேர்ந்தாலும் இங்கே கூட்டணி உடைப்பதற்கான வாய்ப்பு சொன்னிருக்கு ஏன்னா ஹீரோ அதாவது இன்றைக்கும் மக்கள் மத்தியில் நினை நீண்ட இற இறந்த பிறகும் இன்றைக்கும் மக்களோடு வாழுகின்ற தலைவராக காலம் கடந்தாலும் இன்றைக்கு அவருடைய நினைவுகள் போற்றக்கூடிய மக்களாக பேகார் மக்கள் இருப்பதனால தக்குரி தாக்கூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அவர் கிராமத்தனை கொடுத்தனால மக்கள் மதியில் பாஜக மேலே சிம்பிள் உருவாகும் அப்படி உருவாகிற போது நம்ம ஏன் வந்து லாலு பிரசாத் சண்ணு கிட்ட மாட்டிட்டு நம்ம சின்ன ஒன்றாயிருக்கணும் நம்ம வந்து வெளிய வந்து ரசூல் சேஃபர் சைடில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சேஃபர் சைட் கோல் தான் எப்போ நிதிஷ்குமார் அரசியல் இருக்கு தொடர்ந்து முதலமைச்சர் இருக்க போது இங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுக அதிமுக பிஜேபி அப்படின்ற மாதிரி அவர் எதற்கும் தயாராக கூடிய அப்படி அப்புறம் சொன்னால் இப்ப திமுக பாஜக கூட ஏற்கனவே கூட்டணி வச்சது இப்போ வந்து பாஜக நேர எதிரியை பார்க்குறாங்க பாஜக நம்ம அழிஞ்சிடுவோம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அது மாதிரி நிகழ்வு நிகழ்வுகள் வந்து மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருப்பதனால இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாஜக கூட வந்து சேர்வதற்கான வாய்ப்பு சொல்ல இருக்குது இந்திய கூட்டணி இன்னும் நிறைய சுக்குநூறாக உடையமோன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது நைன்டீன் அப்போவே அவர் முதலமைச்சராக கர்புரி தாகூர் இருக்கும்பொழுது அந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு பெரிய விஷயம் அப்போவே வந்து பிசி எம்பிசி ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஓபிசியினர் இவர்களுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படி ஆமாங்க பிற்படுத்த ஓபிசி மக்கள் மட்டும் பாடுபடாமல் அவர் தான் முன்னோடியும் சொல்கிறாங்களே சார் அது ஆமாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இன்றைக்கி பீகார ஜாதி வரி பிளஸ் ப்ளஸ் அமைச்சுக்காரமே அவர் போட்ட விதை தான் ஸோ அப்படின்ற போது அந்த மக்கள் வந்து நன்றி நினைக்கிறாங்க தான் என்னுடைய ஜாதி மக்களுக்கு முக்கியம் கொடுத்த தலைவர் அந்த அது அப்படிப்பட்ட சாதி ஒரு தலைவராக இல்லாமல் அனைத்து சாதி மக்களுக்கும் ஒரு தலைவராக இருந்த காரணத்தினால தான் இந்த ஓட்டு வங்கி பாஜக பற்றி நமக்கு என்ன கேட்கிறதுக்காக தான் நிதிஷ்குமாரும் டே நைட்டில் வந்து அந்த மாற்றத்துக்கான விஷயமா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன் இல்லை சந்தேகம் இல்லை சார் அப்படி அப்படியான ஒரு தகவல் தான் வருது அங்கேருந்து வரக்கூடிய இருக்கலாம் அது பத்திரிகை விஷயம் தகவல் தகவல் வந்து தகவல் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு மாதமாவே நான் சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த இந்திய கூட்டணி எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குமோன்ற சந்தேகக்குரிய ஏன்னா ஒரு கலைஞரை போன்ற ஆளுமிக்க தலைவர் இந்த இல்லை வெற்றிடமா இருக்கு இருக்குது ஏன்னா வந்து நிரப்புடைய ஒரு அளவில் சன்கள் இந்தியா முழுக்க கொடுப்பட்ட சன்கள் இன்னைக்கு வந்து மத்திய பிரதேச பாம்பேல எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சன்கள் கொடுக்குன்ற கூட்டணி அப்புறம் அப்புறம் ஈடி கூட்டணி அது வந்து நம்ம அரசியல் ஆய்வு ஆனால் ஸ்டேட்டஸ்ட்டாக அது சொல்லுறதுன்னா எல்லாருமேலும் மடியில் கனம் இருக்காது இவர்களை பாஜகவை அழித்தால்தான் இவர்கள் பிழைக்க முடியும் இல்லை பாஜக வந்துவிட்டால் இவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாடும் இப்போ பாஜக ரெண்டாயிரத்தி இருபது வந்து மத்தியில் வந்துவிட்டால் தமிழகத்தில் திமுக மொழி முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபது நிற்கும் ஆள் இல்லாமல் அளவுக்கு ஆகிடும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே வெற்றிடமாக இருக்கும் தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக அனைத்து விக்கெட்டும் உள்ள ஜெயிலுக்கு போயிடுவாங்க எப்படி வந்து ஜெயலலிதா போக வச்சு ரசித்து பண்ணாலும் அதே சூழ்நிலை மறுபடியும் திமுக ஒரு வாய்ப்பு சொல்லி உருவாகிடும் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணுக்கத்தை

தமிழை மத்திய ஆட்சி மொழியாக்க ஒன்றும் திருக்குள்ளே தேசிய சொல்லப்பட்டே சொல்லப்பட்டு இருக்காங்க பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி இருந்தபோது கூட முடிச்சார் காங்கிரஸ் கட்சி இருந்தபோது கூட மத்திய ஆட்சி மொழியை கொண்டு வராதவர்கள் மெஜாரிட்டியோட ஃபுல் மெஜாரிட்டியோட பதினஞ்சு அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படி அமைச்சர் இருந்தபோது கூட கேபினெட்டில் வந்து ஒரு ஒரு மசோதா கூட கொண்டு வர முடியாம ஒரு கண்தொடர்புக்காக செம்மொழின்னு சொல்லி மொழி ஒரு அஸ்தை உருவாக்கினு சொல்லி ஒரு மாயை உருவாக்கிட்டு செம்மொழி மத்திய நிறுவனம் வந்து செயல்படாமல் வந்துட்டு இருக்கு நீங்கள் ஃபண்டுகள் கூட குளர்படியாக இருக்கு முழுமை பெறலை இப்போதான் கட்டிடம் கட்டப்பட்டிருக்காங்க அப்படி செம்மொழி பூங்கா பூங்கா அந்த பூங்கா அந்த பூங்கா கூட செம்மொழின்ற அந்தஸ்துக்கு அடுத்து மத்தியில் ஆட்சி மொழியாக வருன்ற குரல் இதுவரையும் கலைஞர்கள் அடுத்து சொல்லப்படுறதில்ல திருக்குள தேசிய வாக்குன்னு சொல்லப்படுறதில்ல கலைஞர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குள தேசியம் வாக்கப்படும் தமிழை மத்திய வாக்கணும்னு சொல்லுவார் ஆனால் திமுக அதை கடந்து இன்னைக்கு பாதை மாறி போயிட்டு திராவிட மாடல்ன்ற ஆட்சி கலைஞர் ஆட்சின்னு சொல்லாமல் திராவிட மாட்டி சொல்லிருக்காங்க ஆகவே கொள்ளி சித்தாந்தத்திலே முரண்பாடாக இருக்கின்ற கட்சியாக திமுக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகளாக ஒன்பதரை ஆண்டுகளாக வந்து இப்போ மோடி தலைமையிலான பாஜக அரசு தானே இருக்குது அவங்க அவங்கள அரசியல் செய்து கொண்டவர்கள் திமுக அதாவது பாஜக செய்யல பாஜக வந்து பாரதிய மாதா கி ஜேன்னு சொல்றான் தமிழ் மொழி வாழ்க தமிழ் அன்னை வாழ்க அப்படின்னு தமிழே வைத்து குழைத்தவர்கள் அன்னை மொழி என் தமிழ் மொழி பழமையான மொழி பொதுகை மொழி இன்ப மொழி மொழி என்று இருக்கிற மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக வந்து பலன் இதுவரையும் இருக்கிறாங்க இதுவரை தேர்தல் அறுவடை மொழியைத்தான் மொழியை வைத்தும் மொழி உணர்வை வைத்தும் இந்து என்ற எதிர்ப்பு விஷயங்கள் வச்சுதான் திமுக பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு எது தான் பாஜக இருக்கிறது அப்படி பார்த்தானாக்கா பழமையான மொழின்னு சொல்லிட்டு மோடி கூட தான் சொல்றாரு ஏன் மோடியாவது இதை இது அறிவிக்கலாமே அதுக்கு தமிழக முதலமைச்சர் அவங்க மட்டும் தமிழக சட்டமன்றத்தை திருமணம் ஏன் சொன்னா கர்பூரி தாக்கூர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஸோ அதனால தான் வந்து அந்த மக்கள் வந்து மொழி ரீதியான விஷயங்களும் பாடுபட்ட தலைவர் என்ற காரணத்துக்காக நான் திமுக மேற்கொண்டு காட்டி சொன்னேன் இவர்கள் ஏமாதிட்ட பித்தலாட்டக்காரங்க அந்த மொழிக்காகவும் அவர் பாடுபட்டார் இனத்துக்காகவும் பாடுபட்டார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஆனால் இவங்க இனத்துக்கும் இல்லாமல் மொழிக்கும் இல்லாமல் இருக்காங்க ரெண்டு மாதத்தை ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் எங்களது கேள்விகளுக்கு சிறந்த முறையில் பதிலளித்திருக்கிறேன் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த சேனல் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா துரிதகரமாக வந்து அரசியல் நிபுணர்களையும் இன்று நடக்கிற அரசியல் நிகழ்வுகளையும் அழகாக எடுத்து சொல்கிறாங்க இந்த மேலும் சேனல் வளர்ந்துட்ட அனைவரும் ஆதரவு தெரிவிப்போம் அனைவரும் வருக்கும் நன்றி.